குயிக்கஸ்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா யுவர் டார்கெட். சில விஷயத்த வந்து குரல் கொடுக்கறதுல தப்பு கிடையாது, அந்த எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். Everybody. Success is decided by numbers. Na, na, definitely ஒத்துக்கவே மாட்டேன். Psychologically, it affected me a lot. நீங்க ஃபேஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுனா உங்களை டிஃபரெண்டா கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த அவமானம் பயங்கரமா இருந்தது. என்னோட கோரிக்கை என்னன்னா, எல்லா சைட்லயும் டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. மனசுல நிறைய வைரஸ நம்ம பாதி இருக்குமே, அந்த வைரஸ எந்த மாஸ்க போட்டு அடிக்க போறோம்? இந்த அவமானங்கள், இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பேசும்போது, இது உலகளாவிய ரீதியில வந்து எல்லாருமே இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்காங்க. வந்து இப்ப நிறம் ரீதியா நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் ஒரு விஷயம், பட் ரேசிசம்க்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா கூட நம்ம ஊர்ல பாடி ஷேமிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அனாயாசமா கேஷுவலா செய்யற ஒரு விஷயம். ஒல்லியா இருந்தா ஒல்லி குச்சி, நெட்டையா இருந்தா நெட்டை, குட்டையா இருந்தா குட்டை. கிரிக்கெட்லயும் நம்ம பாத்திருக்கோம், கரின்னு சொல்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அந்த புல்லிங், அது நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி என்ன கருத்து உங்களுக்கு? ஜென்ரலாவே அது வந்து கிண்டல் அடிக்கிறதுல இருந்து வீட்டுல இருந்தே ஆரம்பிக்குதுங்க. அந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன், ஒரு குழந்தை நல்லா தடியா இருந்ததுன்னா அது வந்து அதோட ப்ராப்ளம் கிடையாது, அதுக்கு பேர் வச்சு நிக்நேம் வச்சு கூப்பிடுறதும் ஒரு ஒரு ஜென்ரல் லைஃப். ஒரு அதுக்கு வந்து நீங்க வந்து பெரிய படிப்பு எல்லாம் தேவையில்ல, அதை வந்து எல்லா சைட் ஆஃப் மக்களும் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. செல்லமா கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு தெரியறது இல்ல அவங்க பேரண்ட்ஸோ சோசியலோ. அது சின்ன வயசுல இருந்து சில ஜெனரேஷனுக்கு புரியாம இது வரைக்கும் தாண்டி வந்துட்டே இருக்கு. நீங்க நிறத்தை பத்தி சொன்னீங்க, அதாவது கலர் ரேசிசம். எனக்கு தெரிஞ்சு எல்லா வகையிலும் ரேசிசம் இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்க ரேசிசம்ன்றது வந்து ஒரு விஷயம், எல்லா வகையிலும் டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கு. கண்டிப்பா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு சிவிக் சென்ஸோட, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட, சின்ன வயசுல நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு புல்லிங், நீங்க ஒரு அதாவது ஒரு ஒரு நிக்நேம்ன்ற பேர்ல ஒருத்தர் கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த டைமுக்கு சிரிப்பு வரலாம் நீங்க கூப்பிடுறது நாலு பேருக்கு, பட் அது எந்த அளவுக்கு பாதிக்குது, எந்த அளவுக்கு ஆழமா மனநிலைய அஃபெக்ட் பண்றதுன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. சோ இது வந்து எல்லா துறை எல்லா வகையிலும் நிறுத்தப்படணும். ஏதாவது நீங்க ஃபேஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுன்னா உங்களை டிஃப்ரெண்டா கூப்பிடுவாங்க, சைஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுன்னா டிஃப்ரெண்டா கூப்பிடுவாங்க, ஆள் கொஞ்சம் உயரம் கம்மியா இருந்ததுன்னா டிஃப்ரெண்டா கூப்பிடுவாங்க. சோ இதெல்லாம் பழக்கத்திலேயே இருக்கு, அடிப்படையிலேயே இருக்கு. நிறம்ன்றது வந்து அது 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் பண்ணவே கூடாது. சின்ன பசங்களை வந்து அந்த வகையிலேயே சின்ன வயசுல இருந்தே அவங்களோட மனநிலைய பாதிக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கண்டிப்பா தடுத்தே ஆகணும். எஜுகேஷன், ப்ராப்பர் எஜுகேஷன் தேவை. ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்கு தேவை, எது எது பண்ணக்கூடாது, எது எது அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றது வந்து பெரியவங்க. அதுக்கப்புறம் சின்னவங்க, அப்பதான் வந்து எப்பயுமே நம்ம வந்து எடுத்துக்காட்டா பெரியவங்களோட வழியில தானே நம்ம வந்து நம்ம ஆண் சொல்றதே வந்து ஒருத்தர் பேச்சுல இருந்து தானே நம்ம வருது, எல்லா வார்த்தையும் கூப்பிடுறதுல இருந்து தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். நீங்க தப்பான விஷயத்தையே நிறைய முன்னாடி பண்ணீங்கன்னா அந்த குழந்தைங்களும் அதுதான் வந்து கரெக்ட்னு நினைச்சுக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏதோ பாடி ஷேமிங்ன்றீங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல கூப்பிடுறீங்க, இது எல்லாமே வந்து ஒரு ஜெனரேஷன்ல அது நிறுத்தப்படணும். அது இப்ப ஆரம்பிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு மேல நம்ம வந்து அவ்வளவு சஃபர் ஆயாச்சு இந்த ஹியூமனிட்டி. இல்ல, அற்புதமா சொன்னீங்க. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ உங்களோட துறையில அப்கோர்ஸ் நீங்க வந்து கிரிக்கெட்டரா இருந்திருக்கீங்க, இப்போ கோச்சா காமெண்டேட்டரா, பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. ஆஸ் அ கிரிக்கெட்டர் அப்கோர்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா, இல்ல உங்களை சுத்தி வர இந்த மாதிரி சில டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் நடக்கும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? ஆஸ் அ கிரிக்கெட்டர் இதுல கிரிக்கெட் எல்லாம் கிடையாது, எவ்ரி இண்டிவிஜுவல் அதுக்கு வந்து ஒரு பார்டரே கிடையாது, இந்த இண்டஸ்ட்ரின்னு கிடையாது. எனிதிங், எனி ஃபார்ம் ஆஃப் லைஃப், ஸ்கூல் லெவல்லயோ காலேஜ் லெவல்லயோ இல்ல உங்க தொழில் வர்த்தகத்திலயோ இல்ல நீங்க எல்லா இடத்துலயும் உங்களை வந்து ஏதாவது ஒரு வீக்னஸ்ன்ற பேர்ல உங்களை வந்து டார்கெட் பண்ற ஒரு தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நிறைய தடுப்புகள் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் இருக்கு.
பட் மக்கள் அன்லெஸ் அண்ட் அன்டில் எல்லா வகையான மக்கள், மேல் மக்களோ கீழ் மக்களோ டிஃபரெண்ட் கலர் மக்களோ டிஃபரெண்ட் நாட்டு மக்களோ அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களுக்கு ஒரு பதிவு வர வரைக்கும், இன்னைக்கு எப்படி ஒரு நோயோட பதிவு எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்குதோ இது எல்லாருக்கும் உண்டாக்கணும். இது மாதிரியான ஒரு அவேர்னஸ் நிச்சயமா. நம்ம வந்து ஒரு சுகாதாரத்தை பத்தி எப்படி பேசுறோம், ஒரு சோசியல் ஹைஜீனை பத்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம உயிருக்கு பயந்து தானே பண்றோம். மனசுல நிறைய வைரஸ் நம்ம பாதி, ஐ மீன் பியூட்டிஃபுல் இருக்குமே, அந்த வைரஸ் எந்த மாஸ்க் போட்டு அடிக்க போறோம், எப்படி அதை வந்து ஸ்டாப் பண்ண போறோம். Absolutely beautiful ah sonninga illa in fact enoda kelviye vandu adu saarndha da irundhathu because neenga you feel very strongly about this clearly and romba telivana karuthugalum mun vekkringa indha mari or situation ungala sutti nadakkumbodhu adu neenga yaaru ennan adala vandu solla thevilla of course but andha mari sutti nadakkumbodhu neenga enikkadhu vandu have you spoken up, have you asked people to basically shut up and say illa boss idu thappu indha mari pesakoodadhu abingara nigavu nadandhuchu da ipo irukra அதுதாங்க. அதான் பிக்கெஸ்டா இருந்தீங்கன்னா டெஃபினட் யுவர் டார்கெட். நீங்க வந்து இத வந்து ஒரு சில இடத்துல ஒருத்தர் அத வந்து குரல் கொடுத்தா பத்தாது, அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்றது அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா இது சோசியலி கம்யூனலி எல்லா வகையிலயும் அது இருக்கும் போது இது ஒரு பெரிய வகையில வந்து ஒரு பெரிய வகையில நீங்க எப்படி சொல்றது உங்களை இது வந்து ஒரு மேசிவா வந்தாதான் எல்லாருக்கும் போய் சேரும். ஏன்னா ஒருத்தரை சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது, இது ஒரு இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது, இல்ல ஒரு தரப்பான மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது பல தரப்பான மக்கள் பியாண்ட் பவுண்டரிஸ் பியாண்ட் ஹியூமானிட்டிக்கே இது வந்து இட் ஹாஸ் டு கோ டீப்பர். சோ எல்லாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் பாதிக்கப்படலன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து போய் சொல்றாங்க, அவங்க டெபினட்டா வந்து ஒரு 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 நிலையான ஒரு லைஃப்ல வந்து டெபினட்டா அவங்க வந்து கண்டிப்பா அவங்க எதையும் மறைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தைரியமும் நம்ம சோசியலி நம்மளுக்கு கொடுக்கல, அந்த அளவுக்கு தைரியமா பேசுறது. சோ நிறைய விஷயத்த வந்து நம்ம மறைச்சிருக்கோம். இப்ப நிறைய பேர் அதை பத்தி நல்லா ஓப்பனாவே பேசுறாங்க, அது ஆனா கொஞ்ச நேரம் ஃபயர் மாதிரி வருது, அப்படியே அடங்கிடும், கொஞ்ச நேரம் உருவாகுது அந்த மாதிரி அந்த டாபிக் ஸ்ட்ராங்கா அண்ட் ஒரு ஒரு ரீச் இருக்கும் போது, அதுக்கப்புறம் அதை கவலையே படுறது இல்ல. அதுக்கப்புறம் அது அதோட அந்த சப்ஜெக்ட பத்தி பேசி நம்ம வந்து ஒரு பலன் இல்லனா அதுக்கப்புறம் என்ன அதுக்கு ப்ரோஜனம், அது வந்து ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட்னா அதை இன்னும் பயங்கரமான ஒரு ரீச் அவுட் பண்ணணும், எஜுகேஷன் பண்ணணும், எல்லா மக்களுக்கும் புரியணும்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது வேணும், ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் வேணும். ரைட், வெரி ட்ரூ. இன்ஃபேக்ட் இப்ப நீங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்றீங்க, அப்கோர்ஸ் தமிழ்நாடு செட்டப்லயும் சரி, சிஎஸ்கே செட்டப்லயும் சரி, அஸ் அ போலிங் கோச் அப்கோர்ஸ். பட் நிறைய பேர் உங்களை பாலா அண்ணாவாவும் பாக்குறாங்க, ஒரு பிரதர்லி ஃபிகரா, ஒரு ஒரு சம்மன் ஹூஸ் அ கைட் மாதிரி. அவங்க வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி மனசளவுல சோர்ந்து போகும்போது இல்ல புல்லிங்க்கு உள்ளாகும் போது நீங்க எப்படி அவங்கள, ஹவு டு யூ எம்பவர் தம் பேசிக்கலி? நான் நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன், சி சோசியலி நீங்க எல்லாரையும் போய் சண்டை போட்டுட்டு எல்லாரையும் கரெக்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் இருக்காங்க இந்த சோசியல் லைஃப்ல, உங்களோட டைம் ஆஃப் இந்த ஸ்மால் ஸ்பேன் ஆஃப் லைஃப் இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும், எல்லாரோட லைஃப் வந்து ஹவு இட் மீன்ஸ், எவ்வளவு பெருசுன்னு நினைச்சிருந்ததெல்லாம் சின்னதுன்னு ஒரு ஒரு பெரிய விஷயத்த நம்ம அவேர்னஸ் வந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த நிறைய நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணும், ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணும். சில விஷயத்த வந்து குரல் கொடுக்கறதுல தப்பு கிடையாது, அந்த எல்லாரும் சேர்ந்து கொடுக்கும், ஒருத்தர பத்தாது. நாம இதுக்கெல்லாம் வந்து பெருசா அதுதான் நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நாம் நிறைய பேர் பாத்துக்க மார்க்ஸ் ஒண்ணுமே கிடையாது, சின்ன சின்ன மார்க்ஸுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஒரு டிசிஷனுக்கு போறாங்க. அதாவது நம்ம நிறைய விஷயம் கேள்விப்படுறோம், இந்த சூசைட் அண்ட் ஆல் திஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கைண்ட் ஆஃப் திங், அதெல்லாம் வந்து பாதிப்பு தானே. என்ன பொறுத்தவரைக்கும் ஏறி போச்சு, ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறோம், ஒரு மார்க் போட்டு அதை எதுக்கு வந்து நம்ம நிறுத்தி வைக்கிறோம், ஒரு சின்ன வட்டத்துல அடிச்சு எல்லா மேட்சும் நீங்க எப்படி அடிச்சுட்டே போவீங்களா, ஒரு 100 அடிக்கலாம், 200 அடிக்கலாம், அதுவும் எப்பயாவது ஒரு வாட்டி தான் அடிக்க முடியும். 100 ஓகே, ஒரு 4 மேட்ச்க்கு ஒரு வாட்டி, 200 ஒரு 20 25 மேட்ச்க்கு ஒரு வாட்டி, 300 லைஃப் டைம்லயே யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அடையும்.
நீங்க 1000 அவுட் ஆஃப் 1000 எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க 599% எல்லாருக்குமே எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எல்லாராலையும் பண்ண முடியாது கண்டிப்பா சில பேருக்கு சில விஷயம் வரும் சில பேருக்கு சில விஷயம் வராது அது எல்லா துறையிலும் நான் வந்து கிரிக்கெட்னு சொல்ல நீங்க கிரிக்கெட் வழியா கேட்டிங்க மனநிலை வந்து பக்குவப்பட்டீங்க ஃபெயிலியர் இஸ் எவரிவேர் சக்சஸ் இஸ் டிசைடட் பை நம்பர்ஸ்னா அது நான் டெஃபினட்டா ஒத்துக்கவே மாட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டேல அந்த செகண்ட நம்ம திருப்பி எடுத்துட்டு வர முடியாது ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நேரத்தையும் நம்ம செலவழிக்கிற நேரத்தை திருப்பி நம்மளால வாங்க முடியாது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் நம்ம உடம்புல போய் சேருது தவிர ஒரு அந்த திருப்பி அதே விஷயத்த வேற மாதிரி தான் பண்ணுவோம் ஒரு வாட்டி பண்ண விஷயத்த மறுபடியும் அதை வந்து பெட்டர் ஆக்குவோம் இல்ல அது அந்த கத்துக்கின விஷயத்துல இன்னும் விரிவுபடுத்துவோம் சம்டைம்ஸ் சில பேரால அது சீக்கிரமா கத்துக்க முடியாது அந்த வகையில அந்த எப்படி உங்களோட பாஸ்ட் டைம் உங்களால ரீகலெக்ட் இது பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் மார்க்ஸ் வந்து நீங்க டிசைட் பண்ண கூடாது உங்க எக்ஸ்பீரியன்சஸ் நிச்சயமா எல்லா வகையிலயும் மார்க்ஸ் எல்லா வகையிலயும் எல்லா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கிராஃப் போட்டு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் பீப்புளோட டேலண்ட் இப்ப டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப ரீசெண்டா அதை பத்தி கொஞ்சம் நிறைய பேர் ஓப்பனா பேச ஆரம்பிச்சாங்க இது வந்து இந்தியாலே ஒரு ப்ராப்ளம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து நாட் ஜஸ்ட் வித் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ங்கிறதுனால இந்த ஒரு பாயிண்ட் கிரிக்கெட் ஆங்கிள் கேக்குறேன் பட் இது ஜென்ரலா இந்தியால வந்து இப்ப ஒரு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுறதுனாலே நாலு பேர் வந்து முத்திர குத்திடுவாங்க ஐயோ அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பேசுற ஒரு தன்மை இருக்கு இப்போ நம்ம யூகே ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கிரிக்கெட்டர்ஸே பாத்துருக்கோம் ஓப்பனா டிப்ரெஷன் மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறாங்க இந்தியால அதை பத்தி பேசுறது ஏசியால இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஒரு டேபு மாதிரி பாக்குறாங்க அந்த டேபு உடஞ்சு வருதுன்னு நினைக்கிறீங்களா அது கம்யூனலா வரணுங்க நீங்க வந்து கம்யூனலா வந்து நம்ம ஊர்ல லோவர் லெவல்ல இருந்து வரணும் அதாவது அடிப்படையில இருந்து வரணும் நீங்க அடிப்படையில மார்க்ஸ் அதெல்லாம் வச்சு ஒருத்தர ஜட்ஜ் பண்ணிட்டு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இவ்வளவு மார்க்ஸ் எடுத்தாதான் உனக்கு இந்த டிகிரி கிடைக்கும் இவ்வளவு மார்க்ஸ் எடுத்தாதான் இந்த கோர்ஸ் கிடைக்கும் எஸ் டேலண்ட் அப்கோர்ஸ் ஒரு அளவுகோல் தேவை கண்டிப்பா மனநிலையை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது யாருக்கு எந்த தொழில விருப்பம் இருக்கு யாருக்கு எந்த தொழில படிப்பே இல்லாம நிறைய பேர் வந்து நாட்டெல்லாம் ஆழ்ந்திருக்காங்க படிப்பே இல்லாம பண்ணிருக்காங்க ஒரு ஒரு துளி படிக்காம பெரிய பெரிய போயட் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பவர் இருக்கும் போது மனசு அளவுல நீங்க பாதிக்கிற விஷயம் வந்து டெபினட்டா நம்ம இந்தியால லோவர் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அதாவது ரூட் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அதாவது வீட்டுல கம்பாரிசன்ஸ் வீட்டுல பியர் பிரஷர் அது ஜெனரலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஒருத்தர் பண்ணிட்டா அந்த ஃபேமிலில எல்லாரும் அதேதான் ஃபாலோ பண்ணணும் வெளிப்படையா பண்ணாம அந்த சிச்சுவேஷன் எகனாமிக்கலா இருக்கட்டும் சோசியலா இருக்கட்டும் உங்களோட கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நிறைய விஷயத்த கம்ப்ரஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை அது வந்து வெளிநாட்டுல கிடையாது ஏன்னா இங்க ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் அலாட் காம்படிஷன் இஸ் அலாட்னு நம்மளே நினைச்சுக்கிறோம் மேல இருக்கிறவங்க ஜட்ஜ் பண்றதால கீழ இருக்கிறவங்க அதை புஷ் பண்ணிக்கிறாங்க மேல இருக்கிறவங்க கொஞ்சம் ஓபன் அவுட் பண்ணி அவங்கள பல்வேறு துறையில அவங்களால பண்ண முடியும் பல்வேறு துறையில அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சர்வைவிங்க்கு என்ன தேவையோ அது பண்ணி கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண மாட்டாங்க நிறைய வகையில நிறைய அடி வாங்கி மேல வந்த ஒரு நபர் நீங்க நிறைய அவமானங்களை வந்து சந்திச்சிருக்கீங்க எந்த வகையில வந்து நீங்க அதிகமா டிஸ்கிரிமினேஷன் பேஸ் பண்ணீங்க இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் நீங்க அப்கோர்ஸ் ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ண வேண்டியதான் வந்துச்சு அது ஒரு விஷயம் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு அவங்க லைஃப்ல கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வயசு ஏழாவது படிக்கிறேன்னா என்ன வயசு இருக்கும் எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும் 12 வயசு ஃபெயில் பண்ணிட்டாங்க ஸ்கூல்ல சோ நார்மலா பண்ணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் சில ஏஜ் வந்து செகண்ட் டேர்ம் படிக்கூடாது அதே கிளாஸ்ல அது ஒரு பெரிய அவமானம் எனக்கு அந்த அவமானம் பயங்கரமா இருந்தது ஏன்னா என்னோட சோசியல் ப்ரெஷர் ஒண்ணு வீட்டுல ஃபேஸ் பண்ணும் எங்க அப்பா அம்மாவை தலை குனிவுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அதாவது தே ஹேவ் டு கோ அண்டர் கோ எம்பாரஸ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் மை என்ன தெரியும் 12 வயசு பையனுக்கு படிப்புன்றது வந்து இப்பதான் நம்ம டிஸ்லெக்ஷியா அந்த நிறைய விஷயம் இப்ப மூவி வழியா கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இன்னும் கூட அது நிறைய கண்டிப்பா ஃபீல் பண்றேன் ஒரு சைக்காலஜிக்கலி இட் அஃபெக்டட் மீ அலாட் ரெண்டாவது வருஷம் அதே கிளாஸ் ரூம்லயே சரியா பார்க்க மாட்டாங்க அதாவது
லாஸ்ட் இயர் படிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வாங்கன்னு தனிமைப்படுத்திடுவாங்க, உங்களை ஒதுக்கப்படுவீங்க. சோ ரெண்டாவது எல்லாருமே பாக்கும்போது உங்களுக்கு எல்லாம் எதுக்கே நாங்க கிளாஸ் எடுக்கணும்ன்ற ஒரு 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 கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கலி ஒரு அந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி சம்டைம்ஸ் நீங்க வந்து அந்த அவமானத்தை எல்லாம் எடுத்துக்கணும். அவமானத்தை எடுத்துருக்கீங்க, நானும் எடுத்திருக்கேன். உங்களோட ஓன் கசின் சிஸ்டர் உங்களோட மேல போயிட்டுனா இப்படி அது மாதிரிதான் ஆச்சு. சோ ஃபேமிலிலேயே, அதாவது என் ரிலேஷன், என் அப்பா அம்மா பெரிய விஷயம், அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அப்கோர்ஸ் என்ன பண்றது, தலைகுனிவு தான். எல்லாருமே அந்த டைம்ல என்னன்னா எல்லாருமே கேட்பாங்க, என்ன ஆச்சு பையனுக்கு ரிசல்ட், ஏழாவது வயசுல என்ன ரிசல்ட் ஆகி ஏதோ துக்க விசாரிக்கிற மாதிரி வேற வருவாங்க. இன்னமும் பக்கத்து வீட்டுல ஏழாவது வயசுல ஃபெயில் ஆனாலும் அவ்வளவுதான், இவன் பாருங்க உங்க பையன் படிக்கிறதே இல்ல, அது இதுன்னு துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. சோ ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் சைக்காலஜிக்கல் எம்பாரஸ்மெண்ட். இட் அஃபெக்டட் மீ, என்ன ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா சைல்ட்ஹுட், எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இப்பதான் அதோட அவேர்னஸ், சைக்காலஜிக்கல் அவேர்னஸ் அண்ட் நிறைய விஷயம், சைல்ட் ஹவு இட் அண்டர்கோஸ், இப்ப நிறைய தவறான விஷயங்கள்லாம் நிறையவே ஒரு அவேர்னஸ் வழியா வெளியே வருது, சோசியல் மீடியாவோ இல்ல நிறைய விஷயம் வழியாவோ. அந்த டைம்ல அது இல்ல, பேரண்ட்ஸுக்கே தெரியாது. அவங்க கொஞ்சம் அந்த பக்குவமா ஹேண்டில் பண்ணாங்க. லக்கிலி என் பேரண்ட்ஸ் வேர் ஏபிள் டு ஹேண்டில் இட். அதர்வைஸ் எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த சின்ன வயசுலயே வந்து லைஃப் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா சோசியலி யுவர் ஒதுக்கப்படுறீங்கன்னு நினைச்சிட்டாங்கண்ணா அந்த சின்ன குழந்தைங்க. எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ எனக்கு என் மேல அந்த அளவுக்கு கொஞ்சம் என் பேரண்ட்ஸோட அவேர்னஸ்னால நான் தப்பிச்சேன். நிறைய பேரண்ட்ஸ் அவேர்னஸ் இல்லையே. சோ அதனால எனக்கு என்னோட கோரிக்கை என்னன்னா, எல்லா சைட்லயும் டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, குழந்தைங்களையோ சரி பெரியவங்களையோ சரி. சோ ஏழாவதுல எல்லாம் ஃபெயிலே ஆக கூடாதுங்க. அது ஆக்கி இருந்தாங்க, அதுவே ஒரு பெரிய தவறு. மாஸ்டர் முன்னாடி எங்க அம்மா தலை குனிஞ்சது வந்து அது ஒரு பெரிய ஒரு அவமானமான ஒரு விஷயம் என் லைஃப்ல. பெரியவே அது வந்து இன்னும் ஆழமா பதிஞ்சு இது வரைக்கும் ஒரு 25 வருஷம் இருக்கும், 26-25 வருஷமா இன்னும் அது வந்து என்ன வந்து பாதிச்சிட்டு இருக்குன்னா, அந்த டைம்ல நான் ஒருத்தங்கள இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் மீ தே ஹேவ் டு அண்டர்கோ அண்ட் அதர்ஸ் ஹேவ் டு சஃபர். சோ அது ஓரளவுக்கு இப்ப வந்து குறைஞ்சிருக்கு. சோ பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் அவேர்னஸ் அவமானத்தெல்லாம் தாண்டினால்தான் கொஞ்சமாவது நம்மளால தாக்கு பிடிச்சது லைஃப்ல. நிச்சயமா, என் கரியர்லயும் நடந்த அந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபேஸஸ்.